ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ ஸ்கூல் டேஸில் ஒரு நாள் வெள்ளிக்கிழமை காலிலேருந்து ஈவினிங் வரையும் நான் என்னென்ன பண்ணேன் அப்படின்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ தான் நீங்கள் என் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி வெள்ளிக்கிழமனால காலைல வெள்ளனமே வந்து எந்திரிச்சாச்சு. எந்திரிச்ச வேலையில் வந்து கடகடன் வந்து ஆரம்பிச்சாச்சு. இன்றைக்கி ஸ்கூல் வேறு, அதுவும் இல்லாமல் இன்றைக்கி நாங்கள் வந்து மதுரைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். நான் வந்து அடுப்பில் வந்து சாப்பாடை வந்து வச்சு விட்டுட்டு இடையில வந்து காஃபி டீ எல்லாம் வந்து போட்டாச்சு. போட்டுட்டு இருக்க மாதிரி வந்து பசங்க வந்து எந்திரிச்சிட்டாங்க. அவங்களே வந்து கிளப்பிட்டு அதுக்கப்புறம் வந்து கடகடன் வந்து சமையல் வேலையை வந்து முடிச்சாச்சு. லெமன் சரமும் உள்ள கலந்து இன்னைக்கு வந்து நான் செஞ்சிருந்தேன். இன்னைக்கு கோயிலுக்கு போகிறதுக்காக வந்து இந்த சேலை வந்து நான் கட்டிக்க போகிறேன். எங்கிட்ட வந்து பச்சை கலரில் வந்து நிறைய சேலை வந்து இருக்கு. இது வந்து என்னோட ஸ்பெஷல் சேலை. ஏன்னா என் தங்கச்சி வந்து எனக்காக வந்து ஆசை எடுத்து கொடுத்துருந்தா. எனக்குமே வந்து இனிமேல் வர வர வெள்ளிக்கிழமை இந்த யூனிஃபார்ம் தான், பச்சை கலரு. உங்கள் பட்டுக்கு கிளம்பிட்டோம். ரெண்டு பேருமே வந்து பச்சை மேச்சுக்கு மிச்சங்க இருந்தனால அவங்க அப்பா வந்து வர்ற பச்சையாக மின்னுது அப்படின்னு சொன்னாங்க. இன்றைக்கி சரின்னு சொல்லிட்டு பையனையும் பாப்பாவையும் கொண்டு போய் ஸ்கூலில் கொண்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து வீட்டில் வந்து கொஞ்சம் வந்து வேலை இருந்துச்சு. எல்லா வேலையை வந்து முடிச்சுட்டு கோயிலுக்கு வந்து கிளம்பிட்டோம். கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி தம்பிக்கு வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு. அப்போ வந்து நாங்கள் வந்து வேண்டுதல் வச்சுருந்தோம், கோயிலுக்கு வரணும்னு நினைக்கிறது, வரவே முடியலை, டைம் வந்து கரெக்டாகவே இருக்குது. இன்றைக்கி என்னன்னாலும் சரின்னு சொல்லிட்டு கடைசியாக வந்து முடிவு பண்ணி கோயிலுக்கு வந்து கிளம்பிட்டோம். கோயிலுக்கு வந்து இன்றைக்கி வந்தோம். வந்ததுக்கப்புறம் தான் கோயிலில் சொன்னாங்க இன்றைக்கி நிறைஞ்ச பவர் நம்பி அப்படின்னு சொன்னாங்க. கோயிலில் கூட்டமான கூட்டம், சரியான கூட்டம். கோயிலுக்கு நாங்கள் வந்து வெள்ளிக்கிழமை அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தோம். ஆனால் வந்து கூட்டம் இவ்வளோ இருக்குன்னு எதிர்பார்க்கவே இல்லை. செம்ம கூட்டம். இத்தனைக்கு வந்து லைன்லேயே வந்து 3 மணி நேரம் கிட்டத்தட்ட நின்றுட்டோம். இத்தனைக்கு காசு கொடுத்து தான் வந்து லைனில் வந்து போனோம். அந்த கூட்டத்துக்கே சரியான கூட்டம். அப்படியே ஒரு வழியாக வந்து சாமியை பார்த்து வேண்டுதலையே வந்து நிறைவேற்றியாச்சு. கோயிலேருந்து வெளில வந்தோடனே இந்த மாதிரி அச்சு வந்து போட்டுட்டு இருந்தாங்க. நான் வந்து ஹஸ்பண்டை கேட்டேன், போட்டுக்க வந்தேன், போட்டுக்கப்பா அப்படின்னு சொன்னாங்க. நான் போட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் கோயிலில் கொடுத்த மாலையை வந்து வண்டிக்கு வந்து மாட்டியாச்சு. மாட்டிட்டு அங்கனையே உட்காந்து ஒரு டீ வந்து குடிச்சிட்டு அப்படியே வந்து கிளம்பி மாடு தண்டிக்கு வந்து வந்துட்டோம். ஹஸ்பண்ட் ஒர்க் பண்ணுற இடத்துல வந்து இந்த மாதிரி எங்களுக்கு கல்யாண லைன் வந்துச்சு, பர்த்டே அப்படின்னா வந்து ஒரு கார்டு வந்து கொடுப்பாங்க, ஸ்வீட் கார்டு, கிஃப்ட் கார்டுன்னு சொல்லுவாங்க. அதை கொடுத்து இந்த மாதிரி கிருஷ்ணாவில் வந்து நாங்கள் வந்து ஸ்வீட் வந்து வாங்கிக்கலாம், நமக்கு என்ன பிடிக்குதோ அதை கொடுத்து அந்த கார்டை கொடுத்தோம் அப்படின்னா கொடுத்துருவாங்க. அது மாதிரி நாங்கள் வந்து கொடுத்துருந்தாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் வரவே முடியலை. இங்கிட்டு வந்ததுனால சிறு வரலையே வந்து வந்தாச்சு. வந்து ஸ்வீட்டு வாங்கிட்டு இன்றைக்கி வந்து பசங்களை வந்து ஸ்கூலுக்கெல்லாம் அனுப்பிட்டு தான் வந்தோம் கோயிலுக்கு. ஏன்னா வந்து இந்த டைம் வந்து வந்திருந்தோம் அப்படின்னா ஸ்கூல் வந்து லீவ் பண்ண முடியாது. இப்போ தான் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. சரி, பசங்களுக்கு வந்து எதாவது வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வந்து ஸ்நாக்ஸ் அப்புறம் வந்து விளையாடிச்சாமலாம் வந்து வாங்கிட்டு அப்படியே வந்து வந்துட்டோம். வீட்டுக்கு வந்தோடனே தம்பிகிட்ட வந்து சொல்லுவோம், இது மாதிரி வந்து கோயிலுக்கு வந்து போகணும் தம்பி அப்படின்னு சொன்னோம். ஆனால் அவன் அழுகவே இல்லை. பரவாயில்ல, இப்போ தான் வந்து நாங்கள் அவனை விட்டு ஃபஸ்ட் டைம் வந்து நாங்கள் போயிருக்கோம். அவன் வந்து ஸ்கூலுக்கு போகிறதுனால வந்து எதுவுமே வந்து எடுத்துக்கல. ஸ்நாக்ஸ் வேண்டதுனால சாப்பிட்டு பேசாமல் இருந்துட்டான். ஆனால் பாப்பா தான் வந்து என்னையும் விட்டு போனீங்களா அப்படின்ற மாதிரி இந்த மேடம் தான் கொஞ்சம் வந்து ஃபீல் பண்ணாங்க லைட்டாக. எங்கள் சித்திக்கிட்டலாம் ஃபோன் பண்ணி சொன்னான் என் பாப்பா, இது மாதிரி வந்து உன் மகன் வந்து இன்றைக்கி என்னை விட்டு ஜாலியாக வந்து கோயிலுக்கு வந்து போயிட்டு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். ஆயா தாத்தாலாம் வந்து பேத்திங்களுக்கெல்லாம் வந்து செல்லம் தானே, அப்படியே வந்து ஃபோன்லேயே வந்து என்னை வந்து திட்டுற மாதிரி திட்டாங்க. என் பிள்ளையை விட்டு போனேன் அப்படின்னு சொல்லி சத்தம் பட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து ஜாலியாகிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன ஹோம்ஒர்க் வந்து உட்காந்து எழுத ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் வந்து மொதல் வேலையாக காஃபி வந்து போட்டு குடிச்சாச்சு. இன்றைக்கி காலிலேருந்து சாயந்தரம் வரையும் எனக்கிட்டே இப்படி தான் வந்து போனச்சு. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ, பாய்.